is a girl channel. So, iniki nama channel la chicken biryani recipe with basmati rice eppadi enna heat aanadukku apprama patta lavangam crumbs ella potu pacham lagum potu nalla vanangnadukku apprama periya onion konja potuta adu nalla vanangnadukku apprama chinna onion irukku illaya chinna vangayam adu poda paste இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா பட்டை பொடி, அதுக்கப்புறமா வந்து சில்லி பவுடர் இருக்குது இல்லைங்களா, தேவைக்கேற்ற சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு அதுவும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எல்லாத்தோட பச்சை வாசனும் போகணும். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா டொமேட்டோஸ் போட்டுக்கோங்க. தக்காளி அன்குக்கடாக இருக்கக்கூடாது, நல்லா குக் ஆகணும், அது வரையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்பைஸ் பவுடர் போட்டு சிக்கன் அதெல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் சிக்கன் போட்டுக்கோங்க. சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதனால மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக குத்தமல்லி கருவேப்பிலை சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ற மாதிரி உப்பு அண்ட் கொஞ்சமாக லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன் நான். அதுக்கப்புறமா கர்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ 2 கப் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு பவுலில் தான் எடுத்துருக்கேன். ஸோ 2 கப் பவுலில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதி கொதித்ததுக்கப்புறமா 1 கப் அது கப்பில் 1 கப் பாஸ்மதி அரிசி நான் எடுத்திருக்கேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கொதிக்க விடணும் சரிங்களா. அதனால் வெந்ததுக்கப்புறம் தம் போட்டுட்டு சுட சுட பிரியாணி. உள்ளவங்கள்லாம் 1 கேஜியோட பிரியாணி அரிசி